வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஏ முதல்நிலை தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணிவிட்டாங்க இது எப்படி நம்ம ஹால் டிக்கெட் அப் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அஃபீஷியல் வெப்சைட் போய்க்கோங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன் சர்வீஸில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் கொடுங்க கொடுத்தேன்னே உங்களுக்கு எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும்னு கேட்கும் அதை எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் நிரந்தர பதிவு விவரங்கள் இதை கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் பதிவு செஞ்சு லாகின் ஐடி வச்சுருப்பீங்களா ஸோ அதனால் ஏற்கனவே பதிவு செய்துடும் அதை கீழே செகண்ட் உள்ளது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க ஸோ கீழே ஒரு சின்ன சம்மாக இருக்கும் அதையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க கூட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களே டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா டேஷ் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோடு ஹால் டிக்கெட் இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கும் ஓகேவா நீங்கள் டவுன்லோடு ஹால் டிக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கரண்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இந்த குரூப் டூ குரூப் டீயை தேர்வுக்கான உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை தனியாக எழுதி வச்சுக்கோங்க இல்லை ஆல்ரெடி நீங்கள் அவுட் போட்டு வச்சுங்கன்னா உங்களுக்கு அதில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் மொபைலே பார்க்கணும் அப்படின்னா நீ உங்களுடைய கரண்ட் அப்ளிகேஷனில் போய் இந்த குரூப் டூ குரூப் டீ ரெண்டாயிரத்தி இருபத்தினால உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுங்க கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஹால் டிக்கெட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நிறையா பேருக்கு தெரியும் டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா காலைல ஒன்பது மணிக்குள்ளே நம்ம அந்த எக்ஸாம் சென்டருக்கு நம்ம போயிடணும் அதாவது எட்டரை வந்து ரிப்போர்ட்டிங் டைம் ஒன்பது மணிக்குள்ளே போயிடணும் ஒன்பது மணி தாண்டி ஒரு செகண்ட் கூட ஆனால் கூட கண்டிப்பாக உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க முடிந்தளவுக்கு அனைவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டரைக்குள்ளேயே கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிருங்க முடிய பட்சக்கு எட்டே முக்கிய கூட போயிருங்க ரொம்ப ஒரு பால் ஒன்பது மணிக்கு மேலே போகாதீங்க கண்டிப்பாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ தேர்வு வந்து நல்லா எழுதுங்க பில்லிம்ஸ் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து தமிழ் இருக்க போது நூறு கொஸ்டின் இல்லை அப்படின்னா நூறு கொஸ்டின் இங்கிலீஷ் இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா அடுத்த நூறு கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் ஸோ இது கரெக்டாக நீங்கள் இந்த இரநூறு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கணும்னா நல்லா ஸ்கோர் பண்ணிக்கணும்னா மெயின்ஸ்க்கு போக முடியும் ஓகே நல்லா ஒரு ட்ரை பண்ணுங்க முடியாது அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க நமக்கு தெரிந்தது நம்ம படித்தது தான் கண்டிப்பாக கொஸ்டின் வரும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நமக்கு தெரிஞ்சது வச்சே அங்கே உள்ள கொஸின்ஸுக்கு ஆன்சரை கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பிறகு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி